அனைவருக்கும் இனிய வணக்கம். இது கதைப்போம்மா வித் ஆர்கே. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆக சிறந்த எழுத்தாளர்களினுடைய சிறந்த கதைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. அந்த வகையில் சுஜாதா அவர்கள் தன்னுடைய பால்ய பருவத்தில் சிறுவர் பருவத்தில் ஏற்பட்ட அனுபவங்களை தொகுத்து ஸ்ரீரங்கத்து தேவதைகள்ன்ற புத்தகம் எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தில் வந்த ஒரு கதை தான் எதிர் வீடு அப்படின்ற கதை. சின்ன வயசில் நம்ம நிறையா பேரை பார்த்து பயந்துருப்போம், நிறையா பேர் நம்ம வாழ்க்கையில் கடந்து போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் இந்த எதிர் வீடுன்ற கதையில் கடத்தியிருப்பார். எங்கள் எய்த்த வீட்டில் பத்மநாபன மாமான்னு ஒரு மாமா இருந்தார். அவரை எல்லாரும் பத்தனா பத்தனான்னு கூப்பிடுவாங்க. இந்த பத்தனாவை நாங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி டென்னனாஸ் டென்னனாஸ்ன்னு நாங்கள் கூப்பிடுவோம். இப்போ நம்ம ஒரு பேர் வைப்போம்ல, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாமாக்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ நம்ம ஒரு பேர் வச்சு கூப்பிடுவோம்ல, அவங்க பேர் ஒன்றா இருக்கும். இப்போ ஒரு பையன்கிட்ட கேட்டாங்க, உங்கள் வாத்தியார் பேர் நடான்னு, நாங்கள் இன்னும் வைக்கலை அப்படின்னு இருக்கான். அந்த மாதிரி இவர் சொல்லியிருக்காரு, பத்மநாபன் தான் அவர் பேர், ஆனால் நாங்கள் எல்லாரும் டென்னனாஸ்ன்னு தான் அவரை கூப்பிடுவோம். அவர் என்னடா பண்ணார், அவர் ரிட்டையர் ஆனவர்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சரி, அவர் எங்கே தான் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனார்னு கேட்டாக்க யாருக்கும் பதில் தெரியாது. சில பேர் அவர் வந்து ரயில்வேல வேலை பார்த்தவர்னு சொல்கிறாங்க, சில பேர் காலேஜில் வேலை பார்த்தவர்னு சொல்கிறாங்க. ரயில்வேஸில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர்னு முக்காவாசி பேர் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் ரங்கன் தான் சொன்னால், பிரிட்டிஷ்காரங்க இது பண்ண அந்த ரயில்வே கேரேஜில் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். இந்த ரயில்வே கேரேஜ்லேருந்து நிறையா சாமானை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்ததுனால பிரிட்டிஷ்காரனே அவரை வெளியே அனுப்பிட்டான், நீ நிறையா சாமானை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டான்னு ரங்கன் தான் சொன்னான். சில சமயம் ரங்கம் கூட பொய்யும் சொல்லுவான், ஆனால் எங்களுக்கு தெரியாது. எல்லாரும் அவரை வந்து ரிட்டையர் ஆனவர்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் தாங்க வித்தியாசமாக நிறையா இருக்கும். தண்டவாளம் மாதிரி செட் பண்ணி ரயில் வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு ரயில் வண்டி வச்சுருக்கிறதா சொன்னாங்க. பேட்டரியே இல்லாமல் எரியிற லைட் வச்சுருக்கிறாருன்னு நிறையா பேர் சொன்னாங்க. அவர் வீடே பார்த்தோன்னா ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரி நிறையா விஷயங்களை வந்து வீட்டில் வச்சுருப்பார். எனக்கு பெரிய ஆசையே, எப்படியாவது டென்னனாஸோடைய வீட்டுக்குள்ளே போய் அவர் வீட்டில் என்னெல்லாம் வச்சுருக்காருன்னு பார்க்கணுன்றதான் எங்களுக்கு ஆசையே. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் போகவே முடியாது. இது எல்லாத்தையும் மேலே ஒரு வாட்டி நாங்கள் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது பத்மநாபன் மாமாவுடைய பொண்ணு நடந்து போயிட்டு இருந்தாங்க. நான் கரெக்டாக பாலை அந்த பொண்ணு மேலேயே அடிச்சிட்டேன். அவ்வளோதான், அந்த பொண்ணு ஓன்ட்டு அழுது பெரிய ஊரே கூட்டுட்டா. நான் பயந்து எங்கள் வீட்டுக்கு போகும்போது பத்மநாபன் மாமா எங்கள் பாட்டியோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். இங்கே பாருங்கள், உங்கள் பேரை நான் கண்டிச்சுவீங்கன்னு சொல்லி எங்கள் பாட்டியோட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார். எங்கள் பாட்டி நான் எந்த கிரிக்கெட் பேட்டாலும் அடித்தேனோ அந்த கிரிக்கெட் பேட்டை எடுத்து என்னையே தான் வெளுவெளுன்னு வெளுத்தாங்க. அண்ணிலிருந்து எனக்கு பத்மநாபன் மாமா பார்த்தாலே எனக்கு ஒரு பெரிய பயம். ஆனாலும் கூட அவர் வீட்டுக்குள்ளே போய் என்னெல்லாம் பண்ணுறாருன்னு பார்க்கணும்னு ஆசை. ஏன்னா ஒரு முறை குழு வச்சப்போ ஒரு தெப்பக்குளம் கட்டி, வாசலில் ஒரு தெப்பக்குளம் கட்டி போட்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி லைட்டெல்லாம் போட்டு எல்லாரும் கொலுனா பொம்மை வைக்கிறப்ப இவர் மட்டும் ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனே எல்லாருக்கும் பண்ணி காமிச்சார். அந்த குளத்தில் போட்டு போகும், இந்த பக்கம் ஒரு பொம்மை கத்தும், வித்தியாசமான விஷயங்கள்லாம் அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க. இப்படி என்னதாண்டா வச்சுருக்காருன்னு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு செல்லப்பா அறிமுகமானான். செல்லப்பா வந்து அவருடைய சொந்தக்காரருடைய பையன். அந்த பையன் இங்கே வந்து படிக்கணும்னு ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருந்தான். பத்மநாபன் மாமா வீட்டில் தான் அந்த பையனும் தங்கியிருந்தான். அந்த செல்லப்பா ஒரு நாள் நாங்கள் கிரிக்கெட் விளையாடும்போது, டேய் என்னையும் சிறியில் சேர்த்துக்கிறீங்களான்னு எங்ககிட்ட வந்தான். எனக்கு இருந்த ஒரே ஆப்ஷன், அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான ஒரே ஆப்ஷன் செல்லப்பா தான் எனக்கு தோணுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அவனை என் டீமில் சேர்த்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் என் டீமுக்கு அவனையே கேப்டனாகவும் மாற்றிட்டேன். இன்னிலேருந்து நீதான்டா கேப்டன்னு மாற்றிட்டேன். செல்லப்பா ரன் அவுட் ஆனான்னா நான் ரன் அவுட் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். அவன் எல்பிடபிள்யூ ஆனான்னா நான் அவனுக்கு எல்பிடபிள்யூ கொடுக்க மாட்டேன். அவனுக்கு ஓவரே போட தெரியாது, பவுலிங்கே ஒழுங்காக போட தெரியாது, ஆனாலும் நான் செல்லப்பாவுக்கு தான் அதிகமான ஓவர் கொடுப்பேன், அவனை தான் ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேனாக இறக்கி விடுவேன். இப்படி செல்லப்பாவும் நானும் ரொம்ப ஒரு ஆகச்சிறந்த ஒரு நண்பர்களாக ஆயிக்கணும், அப்படின்னா தான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவெல்லாம் எடுத்து நான் ஒரு பிளான் பண்ணி செல்லப்பாவை என்னோடய டீமில் ரொம்ப க்ளோஸாக நான் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கிடையில் தீபாவளி வந்துச்சு. நானும் என் தம்பியும் எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற முருகரும் மூணு பேருமா சேர்ந்து பாட்டி கொடுத்த காசை வாங்கிட்டு போய் தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸும் பட்டாசும் வாங்கலாம்னு டவுனுக்கு போனோம். டவுனுக்கு போன இடத்துல என் தம்பி ஒரு கிராமஃபோனை பார்த்தான். இது என்னன்னு கேட்டான். அங்கே வந்து வட்டமாக அந்த டேப்பை வச்சு அதை அந்த துருப்பிடிச்ச ஒரு முள்ளை எடுத்து அங்கே விற்க அந்த கிராமஃபோன் அழகாக ஒரு பாட்டு பாடிச்சு. உடனே என் தம்பி, எனக்கு பட்டாசு வேணாம், பலகாரம் வேணாம், ட்ரெஸ்ஸு வேணாம், எனக்கு கிராமஃபோன் தான் வேணும்ட்டு அழுக ஆரம்பித்தான். முருகன்னை சொல்லி பார்த்தாரு, டே அதெல்லாம் இங்கே ஒர்க் ஆகும்டா, வீட்டுக்கு போனோம்னா வேலை செய்யாதரா, இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் பாட்டி உன்னை திட்டுவாங்கடா, இதை வாங்காமல் போனால் திட்டுவான், அதெல்லாம் அவன் கேட்குற மாதிரியே இல்லை. அந்த ஓட்ட கிராமஃபோனை, துருப்பிடிச்ச ஒரு முள் இருக்கிற அந்த கிராமஃபோனை
என்னெல்லாமோ பண்ணி அந்த கடைக்காரரு என் தம்பியோடைய தலையில் அந்த கிராமஃபோனை கட்டிட்டாரு. என் தம்பி அந்த கிராமஃபோனை மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோட பஸ்ஸில் எடுத்து வச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த பஸ்ஸு ஃபுல்லாக மன்னனை வாசனமாக அடிச்சுட்டு இருந்தது. எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த கிராமஃபோன்லேருந்து வர்ற மன்னனை வாசனை தான் பஸ்ஸு பூரா அடிக்குது அப்படின்றதே எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கிராமஃபோன் வந்துருச்சுன்ற ஒரே காரணத்துக்காகவே ஊரில் இருக்கிற அத்தனை இசைத்தட்டுகளையும் சேகரிக்க ஆரம்பித்தான். லதா மகேஷ்கர் அவங்க பாட்டிலிருந்து ஹரிதாஸ் பாட்டிலிருந்துன்னு எல்லா பாட்டையும் சேர்ந்த அந்த கிராமஃபோன் இசைத்தட்டை பூரா கருப்பு கலர் தட்டாக வந்து ஊர் பூரா தேடி எல்லாம் ரெடி பண்ணி ஒரு நாள் நாங்கள் அந்த கிராமஃபோனில் லதா மகேஷ்கர் பாட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி இல்லாத நேரமாக வீட்டு மொட்டை மாடியில் போய் ஒரு ஸ்டூலை வச்சு அது மேலே கிராமஃபோனை வச்சு லதா மகேஷ்கர் அவங்களுடைய பாட்டை வச்சு அந்த முல்லை எடுத்து வச்சான். ஆரம்பத்தில் என்னமோ லதா மகேஷ்கர் பாட்டும் அவங்களுடைய குரலும் தான் கேட்டுச்சு. ஆனால் முடியும் போது ஒரு மரண ஓலம் வந்து ஊன்ற ஒரு மரண ஓலம் வந்து அந்த கிராமஃபோன் அப்படியே நின்றுச்சு. செல்லப்பா இதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். டேய் இது என்னடா கிராமஃபோனடா இது அப்படின்னு சொல்ல என் தம்பிக்கு கோவப்பட்டு செல்லப்பாவும் அவனும் கிட்டத்தட்ட ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த வாங்கின இந்த இசைத்தட்டையாவது எப்படிரா கேட்குறதுன்னு சொல்லும்போது செல்லப்பா தான் சொன்னான், ஒன்றும் கவலைப்படாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் மாமா ஒரு கிராமஃபோன் வச்சுருக்காரு, யார் அந்த பத்மநாப மாமா வந்து ஒரு கிராமஃபோன் வச்சுருக்காரு, இன்றைக்கி அவர் வந்து திருச்சிக்கு ஏதோ ஒரு வேலையாக போயிருக்காங்க, 8 மணிக்கு தான் வருவாங்க, இப்போ 4 மணி தான் ஆகுது, நான் வேணால் ஒன்று பண்ணுறேன், நம்ம 2 பேருமா போய் அந்த புது கிராமஃபோனை எடுத்துகிட்டு வருவோம், இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு அவங்க 8 மணிக்கு வராங்கன்னா நம்ம ஒரு 7 மணிக்கெலாம் கொண்டு போய் அந்த கிராமஃபோனாக வீட்லேயே பத்திரமா வச்சுருவோம், ஓகேவான்னு செல்லப்பா சொன்னான். எனக்கு என்னமோ ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் எந்த சொர்க்க வாசலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேனோ எந்த வீட்டுக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்டேனோ அந்த வீட்டுக்கு நானும் செல்லப்பாவுமா சேர்ந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக உள்ளர நுழைஞ்சோம். இப்போ செல்லப்பாவினுடைய பாட்டி மாடியில் உட்காந்துருந்தா, யார்றாங்கன்னு கேட்டாங்க, நான் தான் பாட்டின்னு செல்லப்பா குரல் கொடுத்தான், வாசக்கதவை சாத்திட்டு உள்ளவாடான்னு சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் பயந்துக்கிட்டே அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமஃபோனை எடுக்கலான்றதுக்காக போனோம். அப்போ தான் நான் அந்த வீட்டை சுற்றி பார்க்குறேன், ஒரு பக்கம் நெல் மூட்டை, ஒரு பக்கம் ரயில் வண்டி மாதிரியான ஒரு நிறைய அறிவியல் சாதனம், ஒரு பக்கம் பத்மநாப மாமாவும் அந்த மாமியும் ஒரு பெரிய ஃபோட்டோவில் ஸ்டூடியோவில் எடுத்த ஒரு பெரிய ஃபோட்டோ இருந்துச்சு. வீடு பூரா என்னெல்லாமோ சாமான்களாக வச்சுருந்தாங்க, கெடிகாரங்கள் அவ்வளோ அழகான கெடிகாரங்களாக பத்மநாப மாமா வச்சுருந்தார். எல்லாத்துக்கும் நடுவில் அந்த பல பலன்னு இருக்கக்கூடிய அந்த கிராமஃபோன் அப்படியே ஜொலிர் விட்டு இருந்துச்சு. செல்லப்பா ஒரே பாய்ச்சலில் அந்த கிராமஃபோனை எடுத்துட்டு நாங்கள் 2 பேருமா ஓடி எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் போய் வச்சோம். லதா மகேஷ்கரனுடைய அந்த கேசட்டை எடுத்து மேலே வச்சு முல்லை எடுத்து வச்சான். அது பாடி கீ தீந்து போச்சு. ரங்கா கீயை குடுறா அப்படின்னு சொன்னான். நான் கீ கொடுத்தேன், இன்னும் கொஞ்சம் குடுறான்னு சொன்னான், இன்னும் கொஞ்சம் கொடுத்தேன், இன்னும் கொஞ்சம் குடுறான்னு சொன்னான், இன்னும் கொஞ்சம் கொடுத்தேன். நான் கொடுத்த கீயில் பட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்டு உள்ளிருந்து ஏதோ ஒரு பெரிய சவுண்டு வந்துச்சு. லதா மகேஷ்கர் கேசட் பறந்து போய் விழுந்துச்சு. அந்த கிராமஃபோன் டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே அது பாடவே இல்லை. எல்லாரும் வந்து ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஏன்டா இவ்வளோ தூரம் கீ கொடுத்தேன்னு எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க. நீங்கள் தானடா கொடுக்க சொன்னீங்கன்னு நான் கொடுத்தேன்னு. இப்போ எல்லாருக்கும் ஒரு பதட்டம் தொத்திருச்சு. அந்த மாமா வர்றதுக்குள்ளற இந்த கிராமஃபோனை ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் வைக்கணுமேனு நாங்கள் 3 பேரும் அந்த உடஞ்சி போன கிராமஃபோனை எடுத்துட்டு கடகடையாக தெரிஞ்சோம். எங்கள் இதிலேயே இருக்கக்கூடிய கண்ணாடி போட்ட கண்ண மாமா வந்து நல்லா ரிப்பேர் பண்ணுவாருன்னு அவங்க கடையில் தான் எல்லோரும் மிக்சி கிரைண்டரு இதெல்லாம் ரிப்பேருக்கு கொடுப்பாங்க. அவர்கிட்ட கொண்டு போய் கிராமஃபோனை கொடுத்தோம். அவர் கண்ணாடியை மாட்டிக்கிட்டே பார்த்தாரு. இதுக்கு வந்து ஸ்ப்ரிங்கு உடஞ்சிருச்சு, நல்ல செட்டு ஸ்ப்ரிங்கு உடஞ்சிருச்சு, என்கிட்ட ஒரு பழைய ஸ்ப்ரிங் இருக்குது, உங்கள் அதிர்ஷ்டம் செட் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். இதுக்கெல்லாம் செலவுக்கு என்னடா பண்ணுறதுன்னு நான் யோசித்தேன். அப்போ செல்லப்பா சொன்னா, உங்கள் பாட்டிக்கிட்ட போய் கேளு, நீ தானே கீ கொடுத்து உடைச்ச, உங்கள் பாட்டிகிட்ட போய் கேளுன்னு அவன் சொன்னான். என் பாட்டிகிட்ட கிட்டக்கே என்னை அடி பின்னிடுவாங்களேன்ற ஒரு பயம் வேறு, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த கண்ணமாவட்ட இருக்கிற அந்த ஸ்ப்ரிங்கு மட்டும் செட் ஆகிடுச்சுன்னா நான் தப்பிச்சிட்டேன்டான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, செல்லப்பா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. நாங்கள் எல்லாரும் திரும்பி பார்த்தோம். பார்த்தா பத்மநாப மாமா 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருந்தார். எல்லோரோட உயிரும் 1 நிமிஷம் நின்றுச்சு. கண்ணன் எப்படியே எட்டி பார்த்தாரு. வாங்க பார்த்தனா, இந்த பசங்க ஒரு கிராமஃபோன் எடுத்துகிட்டு வந்தானுங்க, அதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல பத்மநாபன் மாமா மெல்லமாக உள்ளர போய் அந்த கிராமஃபோனை பார்த்தாரு. டே, இதே மாதிரி கிராமஃபோன் உங்கள் வீட்டில் இருக்காரங்கா, அதுதான் 3 நாளாக கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சா,
இந்த மாதிரி கிராமஃபோன் எங்கள் வீட்லேயும் தான் இருக்குது, என்னாச்சு இதில் அப்படின்னு அவர் கேட்க, இதில் ஒரு ஸ்ப்ரிங்கு உடஞ்சிருச்சுங்க, நல்ல ஒரு கம்பெனி செட்டு ஸ்ப்ரிங்கை உடச்சிட்டானுங்க பசங்க அப்படின்னு அவர் சொல்ல, இந்த மாதிரி என் கிராமஃபோன் எங்கள் வீட்லேயும் இருக்குது, என்கிட்ட ஒரு ஸ்பேர் ஸ்ப்ரிங் இருக்குது, அதை போட்டுக்கிட்டால் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவரும் சொல்ல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்த அழுகையோட நடந்த அத்தனை விஷயத்தையும் பத்மநாபா மாமாவோட கையை பிடிச்சிக்கிட்டு என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் முழு மூச்சாக சொல்லி முடித்தேன். சொல்லி முடித்து அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்ன்றதுக்காக அழுதுகிட்டே அவருடைய முகத்தை பார்த்தேன். அவர் ஒரு நிமிடம் பார்த்து விட்டு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தோடு ஒரு மனிதர் சொன்னார், அதனால் என்னடா போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பத்மநாபன் மாமா அவர் வீட்டுக்கு பக்கம் பார்த்து போயிட்டே இருந்தார்னு சுஜாதா அவர்கள் அந்த கதையை முடிச்சிருப்பாருங்க. நம்ம ஒரு மனிதர்களை பற்றி நம்ம ஒரு பிம்பம் வச்சுருப்போம், இந்த மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னு, இல்லை இந்த மனிதர்கள் இதற்கெல்லாம் கோவப்படுவாங்கன்னு, இந்த மனிதர்கள் இதற்கெல்லாம் நம்மோடு சண்டையிடுவாங்கன்னு நம்ம மனிதர்களை பற்றி ஒரு பிம்பம் வச்சுருப்போம்ல, அந்த பிம்பத்தை இந்த கதை அப்படியே உடைத்து எறியும். மனிதர்கள் மகத்தானவர்கள்னு சொல்லக்கூடிய கதை இந்த எதிர் வீடுன்ற கதை. முடிஞ்சால் அந்த கதையை நீங்களும் படித்து பாருங்கள். இதே போல் ஒரு ஆகச்சிறந்த கதையோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே. நன்றி, வணக்கம். Thank you.